நிலைத்திருக்கிறவைகள் மூன்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. நிலை இல்லாதவைகள் காட்டிலும் நிலைத்திருக்கிறவைகள் முக்கியமானவைகள். யாருக்காவது நாம் அட்ரஸ் சொல்றோம்னு சொன்னா, வழி சொல்லணும்னு சொன்னாக்க, ஏதாவது ஒரு ப்ராமினா இருக்கிற ஒரு லேண்ட்மார்க் சொல்லி அதற்கு பக்கத்துலன்னு சொல்லி சொல்லுவோம். அது நிலைத்திருக்கிறதா இருக்கும். அங்க நிக்கிற ஒரு ஆட்டோவையோ இல்ல அங்க நின்ன ஒரு பஸ்ஸையோ நாம் அடையாளம் சொல்லுவதில்லை, ஏன்னா அது நிலை இல்லாத. வேதம் இங்க நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் போது இது முக்கியமானது என்று சொல்லி சொல்லுகிறது. இந்த முக்கியமானது மூன்று காரியங்களை பட்டியலிடுது. என்னென்னவா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்று சொல்லி மூன்று காரியங்களை வேதம் இங்க நமக்கு பட்டியலிடுகிறது. இதுல முதல் காரியம் விசுவாசம். நாம் இங்க பேசுகிற விசுவாசம் நன்றி விசுவாசம் அல்ல. இந்த விசுவாசம் தெய்வம் ஒன்று உண்டு என்று சொல்லி நாம் நம்புகிற நம்பிக்கை, அதுதான் விசுவாசம் என்று சொல்லி நாம் இங்கே பேசுகிறோம். இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமானதான் பாருங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி எபிரேயர்களது நிருபம் 11:6 சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம். அதனாலதான் இது ரொம்ப முக்கியமானது. ஊழியம் செய்கிறது நல்ல காரியம், காணிக்க கொடுக்கிறது நல்ல காரியம், கத்தருக்கு என்று சொல்லி நிறைய காரியங்களை விட்டு கொடுக்கிறது நல்ல காரியம். நிறைய காரியங்கள் நாம் செய்யலாம், ஆனா அந்த எல்லா காரியங்களிலுமே தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு சொன்னா ஒரு காரியம் அத்தியாவசியம். இந்த ஒரு காரியம் இல்லாம நீங்க எதை செய்தாலும் சரி தேவனுக்கு பிரியமா இருக்காதா? தேவனுக்கு அவசியமாய் தேவைப்படுகிற இந்த காரியம் என்னது? விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாம நான் கொடுக்கிற காணிக்க வேஸ்ட். இந்த விசுவாசம் இல்லாம நான் செய்கிற ஊழியம் வேஸ்ட். இந்த விசுவாசம் இல்லாம நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா கூட அது எல்லாமே வேஸ்ட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ரெண்டு பகுதி இருக்கு அதுல. முதல் பகுதி என்ன சொல்லுது? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று சொல்லி விசுவாசம். முதலாவது என்னன்னு விசுவாசிக்கணுமா? தேவன் ஒருவர் உண்டு சொல்லி விசுவாசிக்கணும். நம்முடைய பாரத தேசத்துல தெய்வங்களுக்கு குறைச்சலே கிடையாது. எத்தனை கோடி தெய்வங்கள் இருக்காங்களா? 33 கோடி தெய்வங்கள் இருக்காங்களா? பாம்பு தேளு பூராம் பள்ளியில ஆரம்பிச்சு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வரைக்கும் ஒன்று விடாம எல்லாத்தையும் தெய்வமா மாற்றி தூண்லயும் இருக்கிறான் துரும்புலையும் இருக்கிறான்னு சொல்லி வழிபடுகிற ஒரு பழம்பெரும் கலாச்சாரத்திலிருந்து நாம் வந்திருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி இருந்தாலும் நாட்கள் என்னவாகிட்டு வருது? நவீனமாகிட்டு வருது. நாட்கள் நவீனமாகுது, அறிவு பெருகுது, விஞ்ஞானம் வளருது. இவைகள் எல்லாம் இப்படி மாற்றங்களுக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, 33 கோடி தெய்வங்களை வணங்குகிற இந்த சமுதாயத்துல நாம் இருந்தா கூட தெய்வம் இல்லை என்று சொல்லி நம்புகிற நம்பிக்கை உடையவர்கள் தான் அதிகமாய் வளர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போய் சேருதுன்னு சொன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது தெய்வம் இருக்குன்னு சொல்லி நம்பி போயிருக்கோம், அது காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லி அதை படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெளியே வரும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரும், அது அந்த தெய்வ நம்பிக்கை பர்சனல், அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. ஆனா நம்ம எல்லாம் எப்படி வந்தோம்? தானாய் உருவானோம் என்று சொல்லி தெய்வம் இல்லை என்கிற நம்பிக்கை தான் பெரும் பகுதி இருக்கிறதே நாம பார்க்க முடியும். இந்த சூழ்நிலையில தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொல்லி நம்மள யாரையாவது கேட்டாங்கன்னு சொன்னா, இப்படி சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு சொல்றது ஈஸி, தேவன் நிச்சயமா இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா மார்க்கெட்ல யாராவது உங்களை வச்சு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தெய்வன் ஒரு இருக்கிறார் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி நாம என்ன சொல்ல போகிறோம்?
தேவன் ஒருவர் உண்டு என்றத நம்பணும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். நீ என்ன செய்யணும்? அதை விசுவாசம். இப்படி சொன்ன உடனே அது எப்படி இருக்கும்? ஆண்டவர் அப்படி சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டு என்பதற்கு போதுமான ஆதாரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு படித்த ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கடலோரமா இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார். அந்த கிராமத்துல ஒரு கிராமத்து மனுஷன், அவனுக்கு அவ்வளவு படிப்பறிவு இல்லாத. இவங்க ரெண்டு பேருமா கடலோரமா நடந்து போய்கிட்டு இருந்தப்போ ஒரு அழகான கூழாங்கல் ஒண்ணு அங்க கிடந்து. இந்த விஞ்ஞானி என்ன செய்தாரா, அந்த கூழாங்கல்ல எடுத்து அந்த அந்த கிராமத்து மனுஷன் கிட்ட, இத பத்தியா தம்பி, இந்த கல் முதல்ல இருந்து இப்படி இல்ல, இந்த அலைகள் அந்த கல் மேல ஓயாமல் அடிச்சு 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 ரஃபா இருந்த இந்த கல் நாளடைவுல தேய்ந்து என்ன அழகா மிஷின் பாலிஷ் போட்டது போல ஒரு கூழாங்கல்லாய் உருவாயிருக்கு பாத்தியா. அந்த மனுஷனுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அப்படி ஐயா, அந்த அலைக்கு அவ்வளவு பவர் இருக்கான்னு சொல்லி கேட்டான். ஆமாம்பா, வருஷ கணக்கா நாட்கள் தொடர்ந்து அந்த அலை விடாம அது மேல தேய்ச்சி 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 அது அப்படி கூழாங்கல்லாய் மாற்றிருக்கு, மல மலன்னு அழகா மாத்திருக்கு பாத்தியான்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், அதை எடுத்து பாக்கெட்ல போட்டு. இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போனாங்களாம், ஒரு சோனி எக்ஸ்பீரியா செல்போன் ஒண்ணு கீழே கிடந்தது. அவன் அதை கையில எடுத்து அந்த ஆளு கிட்ட சொன்னானா, ஐயா பாத்தீங்களா, இந்த அலை இவ்வளவு நாள் அடிச்சு ஒரு சோனி எக்ஸ்பீரியா செல்போனை உருவாக்கி நீங்க ஏன் சிரிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். கல்ல உருவாக்குச்சுன்னு சொன்னப்போ நீங்க யாருமே சிரிக்கல. ஏன்னு சொன்னா நம்மளுடைய காமன் சென்ஸ் சொல்லுது அது உருவாகும்னு சொல்லு. ஆனா சோனி எக்ஸ்பீரியாவை ஒரு அலை உருவாக்காது என்பதே நமக்கு நல்லா தெரியும். அதை யார் உருவாக்கி இருக்கணும்? சோனி கம்பெனிக்காரன் உருவாக்கி இருக்கணும், வேற யாரும் உருவாக்கல. ரோமர் எழுதின நிருபம் 1:19-20. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே அறிவிக்கப்படுது. நீங்களும் நானும் பேம்ப்லெட் அடிச்சு, நீங்களும் நானும் ரோட்ல நின்னு ஸ்ட்ரீட் பிரசங்க மெசேஜ் கொடுத்து, அல்லது நாம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி கன்வென்ஷன்ஸ் நடத்தி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறதை காட்டிலும் யார் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்போதுல இருந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரா? உலகம் உண்டானது முதற்கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினாரா தெரியுமா? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகளை காணப்படுகிறவைகளாகிய உண்டாக்கப்பட்டவைகளில தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒருத்தரை பார்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கை வேலை மிக்க ஒரு ஆசாரி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த டேபிளை ஈஸியா உருவாக்குவார். ஆனா அவரை பார்த்த உடனே இவரால் இதை செய்ய முடியாது, இவரால் இதை செய்ய முடியும்னு யாரால சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. அவர் உருவாக்குன ஒரு பொருளை வச்சு அவருடைய கெப்பாசிட்டி என்ன என்பதை நாம ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளை பார்த்து உருவாக்குனவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். நம்ம வீட்டுல கால்குலேட்டர் வச்சிருக்கோம்ல, அந்த கால்குலேட்டர் என்ன செய்து கால்குலேட் பண்ணு. இதே கால்குலேட்டர்ல இருக்கிற அதே சிஸ்டம் தான் இன்னும் கொஞ்சம் சோஃபிஸ்டிகேட்டடா நம்ம வீட்ல இருக்கிற பிசில இருக்கு, பர்சனல் கம்ப்யூட்டர்ல இருக்கு. இப்போ இதை விட அது பெருசு இல்லையா? இதை செய்தவங்களோட அதை செய்தவங்க பெரிய ஆளுங்க. இந்த பிசி செய்ய முடியாததெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லி இன்னொன்னு இருக்கு, அது செய்ய. இப்ப இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் உண்டாக்குனவன் அதை விட பெரிய ஆளு. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்க ஏறக்குறைய 9 கோடி ரூபாய் செலவாகும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் மட்டும் 2 கோடி ரூபாய் செலவாகும். அந்த 2 கோடி கம்மியா செலவு பண்ணா அந்த 9 கோடி வேஸ்டா போயிடும். கண்டினியூஸா 2 கோடி வருஷத்துக்கு வருஷம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மெயின்டைன் பண்றது. ஆனா பாருங்க, இந்த தேவன் இப்ப நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன், என்னுடைய கண்கள் ஒரு பவர்ஃபுல் கேமரா,
அது ஹை ரெசல்யூஷன் வீடியோ எடுத்து ஒவ்வொரு வினாடிக்கும் என்னுடைய மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. கண்டினியூஸா என்னுடைய கண் என்ன செய்யுது, வேகமா ஹை ரெசல்யூஷன் வீடியோ ஃபைல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கு. அதே சமயம் என்னுடைய காது என்ன செய்யுது, எல்லா சத்தங்களையும் அந்த ஃபேன் சத்தம், அங்க வெளியில பஸ் போற சத்தம், அது எல்லா ஆடியோ ஃபைலையும் அது கேதர் பண்ணி என்னுடைய மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. என்னுடைய நாவு என்ன செய்யுது, டேஸ்ட் என்ன என்பதை அது பார்த்து அது சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே டைம்ல என்னுடைய நாசி என்ன பண்ணுது, இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் ஸ்மெல் என்னன்றதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னுடைய தோல் என்ன பண்ணுது, இங்க எவ்வளவு டெம்பரேச்சர், என்ன சிச்சுவேஷன் இருக்கு என்பதை அதுவும் கேஜ் பண்ணி, இது எல்லாம் என்ன செய்யுது, எல்லாத்தையும் என்னுடைய மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு தகவலும் ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாம என்னுடைய மூளைக்கு போய்கிட்டே இருக்கு. இந்த மூளை என்ன தெரியுமா செய்யுது, வர்ற தகவல்களை வாங்கி கொண்டு அத்தனை அவயவங்களுக்கும் என்ன செய்யணும் என்பதை பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னுடைய கண் பார்க்குது, பார்த்து என்னுடைய மூளைக்கு அனுப்பும் போது இங்க யாராவது கொஞ்சம் அசைஞ்சாங்கன்னு சொன்னா அதையும் சேர்த்து அனுப்புது. ஆனா மூளை சொல்லுது, நீ திரும்பி பார்க்காத, நீ திரும்பி பார்த்தேன்னு சொன்னா மற்றவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும், நீ பார்க்காதது போல அப்படியே நில்லுன்னு சொல்லுது. ஆனாலும் நான் அப்படியே நிக்கிறேன். என்னுடைய காது நிறைய சத்தத்தை வாங்குது, ஆனாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாத, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லுது, அதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னுடைய நாக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி கேக்குது, கொஞ்சம் தாகமா இருக்கிறது போல வேணும்னு சொல்லுது, ஆனா என்னுடைய மூளை சொல்லுது கொஞ்சம் பொறுத்துக்கோ, செத்து போக மாட்டேன், இன்னும் கண்டினியூ. என்னுடைய கால் சொல்லுது கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லி, இந்த கால் வலிச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக் கமாண்ட் சொல்லுது, நீ அடுத்த காலுக்கு உன்னுடைய பாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ண, ரொம்ப நேரம் நீ இந்த காலில் நின்றுட்டேன். இந்த நியூஸ் எல்லாம் வாங்கி இது அவ்வளவுக்கும் அது ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே டைம்ல நான் கையில பிடிச்சிருக்க மைக்கு திடீர்னு ஷாக் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்குது, என்ன நடக்குதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னால என்ன செய்து கை அதை விட்டுருது. அது எப்படி நடக்குதான், அந்த ஷாக் மூளைக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கமாண்ட் டக்குன்னு வந்து கையதை விட்டுரு. உலகத்துல உண்டான எந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் இவ்வளவு காரியங்களையும் ஒவ்வொரு வினாடியும் செய்து கொண்டே இருக்க முடியாது. எத்தனை கோடி, 9 கோடி. மெயின்டெனன்ஸ் எவ்வளவு, 2 கோடி. இங்க எத்தனை வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க, ஆளுக்கு ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். என்ன சைஸ், இவ்வளவுதான் சைஸ் இல்லையா. யோசிச்சு பாருங்க, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் காணப்படுகிறவைகளாகிய அவைகளில இவைகளில உலகம் உண்டானது முதற்கொண்டு அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஒருத்தர் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெய்வம் ஒருவர் உண்டு என்பது எனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாதான். அது அவனுக்கு எப்படி தெரியும், சிம்பிள் காமன் சென்ஸ் தெரியும். ஒரு கூழாங்கல் உருவாகும் நமக்கு தெரியும், தேய 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 உருவாகும், தேய்ந்து போகும் ஒளிய ஒரு நாளும் அது உருவாகாது, தோற்றுவிக்காது. ஒரு நாளும் அந்த எக்ஸ்பீரியா செல்போன் அசம்பிள் ஆகாது. அங்க கிடக்கிற செல்போன் நாளடைவுல கெட்டு போகும் ஒளிய ஒரு நாளும் அசம்பிள் ஆகாது. உருவாச்சுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அதை உருவாக்கினவன் ஒருவன் இருக்கிறான் அர்த்தம். சங்கீதங்களின் புத்தகம் 19:1-4 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். வானமும் பூமியும் சாட்சி சொல்லுமா தன்னை சிருஷ்டித்தவர் எப்படிப்பட்டவர். அவைகளுக்கு பேச்சு இல்லை, அவைகளுக்கு வார்த்தை இல்லை, அவைகளுக்கு சத்தம் இல்லை, அந்த சத்தம் கேட்கப்படுவதில்லை, ஆனாலும் அந்த சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் போய் சேருமா, தேவன் ஒருவர் உண்டு. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்பது குறித்து டவுட் இல்லை. நமக்கு நல்லா தெரியும் தேவன் ஒருவர் உண்டு.
தேவன் ஒருவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கலாம். நம்ம அந்த லெவல்ல இல்லைன்னு சொல்லி நமக்கு சந்தோஷமா இருக்கலாம். அதனால நம்ம நம்மளை விசுவாசிகள் என்று சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி பெருமை பாராட்டு. ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா, நாம் வாசித்த வசனத்துல ஒரு பகுதி தான் அது சொல்லு. நாம் என்ன வசனம் வாசித்தோம், இந்த விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் என்னவா, ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் என்ன விசுவாசிக்கணும், தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கணும். நாம் எல்லாம் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். நாம் இதுல மட்டும் சந்தோஷப்பட முடியாது, இந்த குட் நியூஸ்ல ஒரு பேட் நியூஸ் சேர்ந்திருக்கு. அந்த பேட் நியூஸ் என்ன, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் ஒருவர் உண்டு சொல்லி நீ விசுவாசிக்கிறது நல்ல காரியம்னு வேதம் சொல்லுது. இது குட் நியூஸ். பேட் நியூஸ், விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. உன்னுடைய சக விசுவாசி விசுவாசம், தேவன் ஒருவர் உண்டு சொல்லி விசுவாசிக்கிறேன், அதுக்குதானே இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க கம்ப்யூட்டர் அது இதுன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு கடைசியில தேவன் ஒருவர் உண்டு சொல்லி நான் ஆமோதிக்கிற ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்லிட்டீங்க, இப்போ பிசாசும் விசுவாசித்து நடுங்குதான், எனக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம், ரொம்ப ஒண்ணு வித்தியாசம் கிடையாது. அந்த வித்தியாசம் எங்க தெரியுங்களா வருது, அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் கடைபிடிக்கும் போது. அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது, ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் என்னன்னு விசுவாசிக்கணும், தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லியும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லியும் விசுவாசிக்கணும். தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிறேன், அதனுடைய அடுத்த பகுதி என்னது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். பிசாசு ஒரு பகுதி விசுவாசிக்கிறான், விசுவாசி நடுங்கிறான், அடுத்த பகுதி பத்தி அவனுக்கு கவலை இல்லை, அதனாலதான் அவன் பிசாசா இருக்க. நம்முடைய தேவன் பலன் அளிக்கிற தேவன். நீங்க எத்தனை காஸ்ட்லியான வாட்ச் வாங்கினாலும் சரி, அந்த வாட்சுக்கு பேட்டரி போச்சுன்னா யார் தான் மாத்தணும், நம்ம தான் மாத்தணும். அவ்வளவு காசு கொடுத்தன நீ வந்து வந்து பேட்டரி மாத்த மாட்டேன்னு நம்ம சொல்றது இல்லல்ல. நம்ம எவ்வளவு காஸ்ட்லி செல்போன் வாங்கினாலும் அது டெய்லி யார் தான் சார்ஜ் பண்ணும், நான் தான் சார்ஜ் பண்ணும். அந்த கம்பெனி திரும்ப சார்ஜே பண்ணாது, வித்ததோட சரி. தேவன் சிருஷ்டித்ததோட சரி என்று இல்ல, தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில தொடர்ந்து இன்வால்வ் ஆகுற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, தொடர்ந்து இன்வால்வ் ஆகுற தேவனா இருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ஃபைல் உண்டு, எனக்குன்னு ஒரு ஃபைல் உண்டு. நீங்க நினைக்கிறதெல்லாம் அவர் கவனிச்சுட்டே இருக்காரு, நீங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. நானும் நினைக்கிறது, நாம் பேசுறது, நாம் போறது வர்றது எல்லாவற்றிலும் தேவன் இன்வால்வ்டு. தேவன் இருக்கிறார் மட்டும் இல்ல பிரதர் சிஸ்டர், அவர் பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 11 வசனம், 12 வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது உன்னுடைய வாழ்க்கை, இது என் வாழ்க்கை. நீ யார் கேக்குறதுக்கு, நான் இஷ்டப்படி திரிப்பேன், நான் இஷ்டப்படி இருப்பேன்னு சொல்லி யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். வேதம் உங்களை தடுக்கல, வேதம் சொல்லுது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறவன் இருக்கட்டும். நீதி செய்யணும்னு ஒருத்தன் நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நீதி செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் பரிசுத்தமா இருக்கிறான். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதுதான் ப்ராப்ளம். தேவன் ஒருவர் உண்டு என்று நம்புகிறது பெரிய காரியம் இல்ல, தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் அல்லேலூயா, அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நீங்களும் நானும் செய்கிற எல்லா காரியத்திற்கும் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை சாலமோன் ஞானி சொல்லும் போது சொல்றான், வாசிக்கலாம் பிரசங்கியின் புத்தகம் 3:17 வசனம், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் சகல கிரியைகளையும் தேவன் கிரியைகளை நியாயம் தீர்ப்பார்னு நமக்கு தெரியும். உத்தமர்களாய் பூமியில நடமாடுற நிறைய பேர் உத்தமர்களா இருக்கிறது காரணம், அவங்க செய்யணும் நினைச்ச தப்ப செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போனது. எங்க செஞ்சாங்க, மனசுல செஞ்சாங்க.
ஆனா அவன் வாய்ப்பு தான் கிடைக்கல. ஆனா உத்தமர்கள் பூமியை பொறுத்த ஏன்னா செய்யல, தப்பு செய்யல. ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்ப்பாரா? எதையெல்லாம் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரா? சகல எண்ணங்களையும் தேவன் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரா, சகல கிரியைகளையும் தேவன் நியாயத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துவாரா. அதனாலதான் 11:9 அவன் சொல்றான், வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரி பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ இஷ்டப்படி உன்னுடைய வாழ்க்கை, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல வாலிபனே. உன் வாலிபன் வாலிபத்தில் என்ன பண்ண சந்தோஷப்படு. உன் நெஞ்சின் வழியில நட, உன் கண்ணின் காட்சியில நட, உன் வாலிப வயதுல உன்னுடைய இருதயம் உன்னை பூரி பாக்கட்டும். ஆனா உன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஞாபகம் வச்சுக்கோ? The utmost fact என்னது? உன்னை சிருஷ்டித்த தேவன், இருக்கிற அந்த தேவன் என்ன செய்கிறாரா? இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி வேதம் சொல்லும். எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் சகலம் அவருடைய பார்வைக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? வெளியரங்கமும் நிர்வாணமுமா இருக்கா? அப்படிப்பட்டவருக்கு நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்படிப்பட்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், நல்லது, நல்ல காரியம். ஆனா கூடவே சேர்த்து இன்னும் என்ன விசுவாசிக்கணும்? அந்த தேவன் பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். இது ரெண்டு காம்பினேஷன்ல சேரும் போது அது ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். இது எவ்வளவு பவர்ஃபுல் ஆயிருக்குதா? எபிரேயர்களின் நிருபம் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த விசுவாசம் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ஒருவன் பிழைத்துக் கொள்வான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லும் போது விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்? செத்து போவான். விசுவாசம் இருந்தா பிழைப்பான், விசுவாசம் இல்லைன்னு சொன்னா செத்து போவான். என்னன்னு விசுவாசிக்கணும்? தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தா அவன் பிழைச்சுக்குவான். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. வேதத்துல இது 4 இடங்கள்ல வருது. இத முதல் முதல்ல சொன்னது ஆபகூப் தீர்க்கதரிசி. ஆபகூப் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:4 இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இத முதல் முதல்ல சொன்னது ஆபகூப் தீர்க்கதரிசி, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர்கள் நிருபம் 1:17 பவுல் இதை ஒரு தடவை சொல்றார். ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ரோமருக்கு எழுதும் போது பவுல் ஒரு முறை சொல்றார். மறுபடியும் ஒரு முறை கலாத்தியருக்கு எழுதும் போது கலாத்தியர் 3:11, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆபகூக்கு ஒரு முறை சொன்னா, பவுல் 2 சொல்றான், அதுக்கப்புறம் எபிரேயருக்கு எழுதினவர் இன்னும் ஒரு முறை சொல்றார். ஆக மொத்தம் வேதத்துல 4 இடங்கள்ல பார்க்கிறோம். என்னன்னு பார்க்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அவன் செத்து போயிருவான். நம்மளுடைய லைஃபா டெத்தா என்பதை எதை டிசைட் பண்ணுது? நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா என்பதை டிசைட் பண்ணுது. நாம் இதுல அவ்வளவு கேர்லெஸ் ஆயிருக்க முடியாது. இது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி சொல்லும் போது பவுல் தீமோத்தேயு எழுதும் போது சொல்றாரு. 1 புத்தகம் 1:19 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசத்தை என்னன்னு உருவகப்படுத்துகிறாரிங்க?
ஒரு கப்பல் என்று சொல்லுகிறார். நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் வழியா யாத்திரை பண்ணணும்னு சொன்னா இந்த கப்பல் அவசியம். இந்த கப்பல் இருந்தா நாம அந்த இடத்துக்கு போவோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும் போது பிரயாணத்துக்கு கப்பல் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியமானது விசுவாசம். நீங்களும் நானும் அக்கறை போய் சேரணும்னு சொன்னாங்க. மூழ்கடிக்கப்பட முடியாது என்று சொல்லி நம்பின கப்பல் ஒன்று தன்னுடைய முதல் பிரயாணத்திலேயே மூழ்கடிக்கப்பட்ட 100வது வருஷத்துல நாம் இருக்கிறோம். அந்த கப்பலுக்கு பேரு டைட்டானிக். அந்த கப்பல்ல எத்தனையோ விதமான சொகுசுக்குண்டான காரியங்கள் இருந்தது, கேளிக்கைக்குண்டான காரியங்கள் எவ்வளவு இருந்தது, உணவு வகைகள் எவ்வளவு இருந்தது. பிரயாணத்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்லையா? உண்மைதான், இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் நல்லதுதான். ஆனா அந்த கப்பல்ல மட்டும் அது ஒரு ஐஸ்ல போய் முட்டினோட என்ன ஆச்சு, ஒரு ஓட்ட உள்ளது. இருக்க வேண்டிய எல்லா சாதனங்களும் இருந்துச்சா? எல்லா சாதனங்களும் இருந்துச்சு, கூடவே என்ன இருந்துச்சு, ஒரு ஓட்டம் மட்டும் இருந்துச்சு. ஊரு போய் சேர்ந்தாங்களா? ஊரு போய் சேர். படிப்பு நமக்கு அவசியம் தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஒரு நல்ல வேலை அவசியம் தான், இல்லைன்னு சொல்ல. சொந்தமா ஒரு வீடு அவசியம் தான், மறுபடியும் இல்லைன்னு சொல்ல. நல்ல கல்யாணம் அவசியம் தான், பிள்ளை குட்டிங்கெல்லாம் அவசியம் தான், ஒரு கார் அவசியம் தான், ஒரு பைக் அவசியம் தான், இது அவசியம் தான், அது அவசியம் தான். நிறைய காரியங்கள் நம்மளுடைய பிரயாணத்துல நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கங்க, நான் வேண்டான்னு சொல்லல. கப்பல்ல மட்டும் ஓட்ட விழாம பாத்துப்பாரு, இல்லைன்னா என்ன செய்வீங்க? இந்த ஆசீர்வாதங்களோட சேர்ந்து பாதாளத்துக்கு போயிருக்கோம். அப்படிதான் நடக்கும். விசுவாசம் ஆகிய இந்த கப்பல் நீங்களும் நானும் ஊர் போய் சேர்றோமா இல்லையா என்பதை டிசைட் பண்ணுகிற காரியமா இருக்கு. என்னன்னு விசுவாசிக்கணும், தேவன் ஒருவர் உண்டு, அந்த தேவன் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் எனக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறார்னு சொல்லி நான் நம்ப ஆரம்பிச்சேன்னு சொன்னா, நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா, அந்த கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன், பயப்பட ஆரம்பிப்பேன். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மட்டும்தான் பாருங்க மனுஷர் தீமையை விட்டு விலக முடியும். உங்களுக்கு எனக்கு நிறைய பயங்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் பயப்படுகிறோம், நல்லது. நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் பயப்படுறோம், நல்லது. சபைக்கு பயப்படுறோம், நல்லது. ஊழியக்காருக்கு பயப்படுறோம், நல்லது. இந்த பயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு ஒரு கட்டுக்கோப்போட இருக்கு. நீங்க என்ன நினைச்சா பரவாயில்ல, நான் நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சிகப்பு கலர் சட்டை போட்டு பச்சை கலர் பேண்ட் போட்டு வந்திருக்கோம், எப்படி இருந்திருக்கும், தமாஷா இருந்திருக்கும் இல்ல? சில தவறுகளுக்கு நாம் விலகி நிக்கிறோம் இந்த பயங்கள்னால. சமுதாயத்துக்கு பயப்படுறதுனால, சபைக்கு பயப்படுறதுனால, மனிதர்களுக்கு பயப்படுறதுனால. ஆக மொத்தம் சொல்ல போனோம்னு சொன்னா, ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர் என்பதை நான் நம்ப ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய விசுவாச ஓட்டமே வித்தியாசமாயிரு. பைபிள் படிச்சியா, பைபிள் படிச்சியா, பைபிள் படிச்சியான்னு ஒருத்தர் பின்னாடி இருந்து நோண்ட வேண்டிய அவசியம் இருக்காது. தேவன் பலன் கொடுக்கிறார் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னான். நீ இதை பண்ணியா, ஏன் இதை இன்னும் செய்யற, ஏன் இப்படி இருக்கிறன்னு சொல்லி என்ன ஒருத்தர் திரும்ப திரும்ப கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேவன் பலன் கொடுக்கிறவர் என்பதை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். 7 சபைன்னு சொன்னா 7 நான் சபைக்குள்ள வந்துருவேன். ஏன், தேவன் பலன் கொடுக்கிறவர் எனக்கு தெரியும். மெதுவா காலாட்டிட்டு 8:30 மேல உள்ள வரமாட்டேன். ஏன், தேவன் பலன் கொடுக்கிறவர். பாஸ்டர் திட்டுவாருங்கிற காரியம் வேற, அதெல்லாம் பழைய ஸ்டோரி. தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தினுடைய, விசுவாச ஓட்டத்தினுடைய குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணுகிற காரியமா இருக்கு. இன்னைக்கு சபை விசுவாசிகளால நிரம்பி இருக்குது. இதை விசுவாசிக்கிற விசுவாசிகள் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணிடலாம். ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்காக தான் வாழ்க்கை வாழ்றாங்களே ஒழிய ஒருவரும் தேவனுக்கு பயந்து வாழ்கிறது இல்லை.
அப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்கன்னா பேசின அந்த பேச்சு பேசியிருக்க மாட்டாங்க, செய்த அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க. அந்த தைரியம் வரவே வராது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகி இருப்பாங்க. எங்க இவருக்கு தெரிஞ்சிருமோ, எங்க அவருக்கு தெரிஞ்சிருமோன்ற பயம் இல்ல. அவருடைய கண் பார்வையில எப்படி இருக்கா, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்ல. யாருக்குமே தெரியலனாலும் யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். யாருக்குமே அதை பத்தி ஐடியாவே இல்லைனாலும் அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமா இருக்கு. கடைசி நாள்ல என்னுடைய பாஸ்டர் என்ன கேள்வி கேட்க போறது இல்ல, என்னுடைய பாஸ்டருக்கு நான் அக்கௌண்ட் கொடுக்க போறது இல்ல, அவருக்கே நான் கணக்கு ஒப்புக்கணும், அவருக்கு நான் கணக்கு ஒப்பிக்கணும். அப்போ என்னுடைய நடவடிக்கை எதை சூஸ் பண்ணாலும் சரி, இதுக்கு தேவன் பலன் தருவாருன்னு சொல்றப்போ செய்யலாமா செய்ய வேண்டாமா என்பதை அது டிசைட் பண்ணும். நான் போகலாமா போக கூடாது அது டிசைட் பண்ணும். யார் கூட சேரணும் சேரக்கூடாது அது டிசைட் பண்ணும். தேவன் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி நான் நம்ப ஆரம்பிச்சேன்னு சொன்னான். ஆனா இந்த நம்பிக்கை உள்ள விசுவாசிகள் மிக 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 குறைவா இருக்கிறாங்க. அதனாலதான் விசுவாச வாழ்க்கையினுடைய தரம் ரொம்ப லோவா இருக்கு, ரொம்ப லோவா இருக்கு. நம்மளுடைய லெவல் எந்த அளவுக்கு லோவா இருக்குன்னு சொன்னா, பிசாசு வெறுமனே விசுவாசிக்கிறான் பாருங்க, தேவன் ஒரு ஒரு உண்டுன்னு சொல்லி. எங்களுக்கும் தெரியும் தேவன் ஒரு ஒரு உண்டுன்னு சொல்லி, நாங்க எல்லாம் தேவனை ஆராதிக்கிறோம் அதுல சந்தோஷப்பட்டுக்கிறோம், தேவனுக்கு காணிக்க கொடுக்கறோம் அதுல சந்தோஷப்பட்டுக்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்யறோம் அதுல சந்தோஷப்பட்டுக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி ஆகி போயிருது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்லையா, அது பேய் கூட செய்யும். பேய் செய்யாத ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவன் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி அஞ்சி தீமைக்கு விலகி நிற்கிறது. நான் செய்ய முடியாது, எல்லாரும் செஞ்சாலும் நான் செய்ய முடியாது. ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணும், அந்த லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கும் போது இல்லாத தாத்தா ஒருத்தரை சாக அடிக்கிறது ஈஸி. ஃபியூனரலுக்கு போயிட்டு வந்தேன் சொல்லி எழுதி கொடுக்கிறது ஈஸி. எல்லாரும் செய்யறாங்க பிரதர், இதுல என்ன இருக்கு, உலகத்துல எல்லாரும் செய்தாலும் என்னால செய்ய முடியாது. ஏன் தெரியுமா செய்ய முடியாது, அவர் பலன் கொடுக்கிறவர். இன்னைக்கு இந்த மேனேஜர் சரின்னு சொல்லிட்டு போயிருவான், நாளைக்கு அவரு கணக்கு கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னால செய்ய எல்லாரும் கை நீட்டுறாங்க நான் நீட்ட முடியாது. அது 10 ரூபாய் வாங்கிட்டு அவருக்கு பதில் சொல்ல முடியாது. என்ன டெசிஷன் எங்க இருந்து வருது, அந்த விசுவாசத்திலிருந்து வருது. அந்த விசுவாசம் இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய தரம் வித்தியாசமாயிரும், நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தின் வேகம் வித்தியாசமாயிருக்கும், நான் ஊழியம் செய்கிற விதம் வித்தியாசமாயிருக்கும். தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமே, அவர் ஒரு நாள் கேட்கும் போது என்ன செய்கிறேன்னு சொல்லி. ஒரு அருமையான வாலிபனை நாம் வேதத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 39:9 இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இவன் பேரு யோசேப். இந்த யோசேப்பு ஒரு வாலிபன். இவன் அது தப்ப தேடி போகல, அந்த பெண் தான் இவளை தேடி வரும். இப்போ யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால அடிமைத்தனத்துக்கு விற்கப்பட்டு போனவன். அடிமையாய் விற்கப்பட்டவனுக்கு எதிர்காலம் என்று சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அவன் வாழ்க்கை பூரா என்ன செய்யணும், வேலை செய்து கொண்டே இருக்கணும். ப்ரமோஷனுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா, விடுதலைக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா, வாய்ப்பே கிடையாது. பணத்திற்கு விற்கப்பட்டான், அவன் வாழ்க்கை ஃபுல்லா அதுதான். ஹோப்ன்றது சுத்தமா கிடையாது. ஆனா அவன் வந்த இடத்துல அவனுடைய எஜமான் அவனை கொஞ்சம் மேல உயர்த்தி எல்லாத்துக்கும் மேல விசாரணைக்காரனாய் வைத்திருக்கிற. இது ஒரு அடிமைக்கு கிடைக்க முடியாத ஒரு பொசிஷன். இப்ப இந்த பொசிஷன்ல இருக்கும் போது அந்த எஜமானுடைய மனைவி அந்த பாவத்துக்கு இவனை கூப்பிடுற. இப்ப அந்த பொசிஷன்ல இருக்கிற யோசேப்பு எங்க தனக்கு கிடைச்ச இந்த ஒரு வாய்ப்பும் கை நழுவி போயிருமோன்னு பயப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த பயத்து நிமித்தம் அவன் அந்த பாவத்துக்கு உடன்பட வாய்ப்பு உண்டு. அப்படி உடன்பட்டான்னு சொன்னீங்கன்னா அவன் கூட வேலை செய்கிற மற்றவங்க அவன் என்னப்பா செய்வான், அவன் சூழ்நிலை அது, அவன் முடியாதுன்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொள்ளுகிற காரியமா இருக்கும். அவனுடைய எஜமானினுடைய மனைவி அதை தவறுன்னு சொல்ல மாட்டா. ஒருவேளை அவங்க சமுதாயத்துல நாரி போயிருக்கிறதுனால அது கூட அவங்களும் கண்டும் காணாமல போகிறதுக்குண்டான காரியங்கள் இருக்கு. எல்லாரும் ஒப்புக்கொள்ளலாம், 101 காரணம் சொல்ல முடியும் அவன் அந்த பாவத்திற்கு உடன்படுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க
உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும் ஏன் சூழ்நிலை? ஏன் சூழ்நிலை எனக்கு தான் தெரியும். நீங்க என்கிட்ட இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருந்தீங்க. பொய் சொல்லாம எங்க ஆபீஸ்ல இருக்க முடியாது தெரியுமா? அங்க இருந்தா இப்படிதான் பேசணும் பிரதர், அங்க இருந்தா இப்படிதான் எழுதி கொடுக்கணும், நாங்க இப்படிதான் செய்வோம், வேற பண்ண முடியாது பிரதர், அப்படி எல்லாம் முடியாது. 101 காரணம் நீயும் நானும் சொல்லணும். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கலாம், நான் சொல்றதெல்லாம் நீங்க ஒத்துக்கலாம். ஆனா யார் கணக்கு கேட்க போறா? நான் உங்களை கேட்க போறது இல்ல, நீங்க என்ன கேட்க போறது இல்ல, நாம் அவருக்கு கணக்கு ஒப்பு வைக்க போறோம். இப்ப அவர் கேட்கும் போது என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதே தான் அவங்க சொல்றான். நீ ஒத்துக்கலாம், உன் புருஷன் ஒத்துக்கலாம், உங்க வீட்டார் ஒத்துக்கலாம், இந்த சமுதாயமே ஒத்துக்கலாம். இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? இந்த கேள்விக்கு வேற யாரும் பதில் சொல்ல முடியாது. மீதி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லலாம், இது ஒண்ணுக்கு பதிலே சொல்ல முடியும். நாங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கும் போது எங்களுக்கு டிஏ பில் நாங்க எப்படி வேணா எழுதிக்கலாம், அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். நாங்க டூ வீலர்ல தான் போயிட்டு வந்திருப்போம், ஆனா ஆட்டோல போயிட்டு வந்துதான் 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் நாங்க எழுதி கொடுத்துருவோம். நாங்க எழுதி கொடுத்தத இம்மிடியா பாஸ் பண்ணி கேஷ் கையில கொடுத்துருவோம். ஒரு முறை நானும் என்னுடைய நண்பனும் வெளியே போயிட்டு ஆபீஸ்க்கு வந்தோம். ஆபீஸ்க்கு வந்தோன்னே எங்க மேனேஜர் கேட்டாரு, எழுதி கொடுங்கப்பான்னு சொன்னாரு. நான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு தெரியும் அவருக்கு, ஆனால் என்கிட்ட கேட்கல, அவன்கிட்ட கேட்டாரு. அவன் உடனே ஒரு பேப்பர் வாங்கினா மடமடன்னு ஒரு 300 ரூபாயும் 350 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துட்டான். எழுதி கொடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனோம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட. அவனுடைய மனைவிக்கு அப்ப அல்ட்ரா சவுண்ட் எடுக்க வேண்டியது, அல்ட்ரா சவுண்ட் கரெக்டா 350 ரூபாய் அப்போ சார்ஜ். அவன் எழுதி கொடுத்தது 350 ரூபாய். எனக்கு தெரியும் இவன் எதுக்காக எழுதி கொடுத்துருக்கான், இந்த காசு எடுத்து அதுக்கு செலவு பண்ண போறான்னு தெரியும். அங்க போய் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மெதுவா கேட்டேன், நீ டிஏ பில் எழுதி கொடுத்தியான்னு கேட்டேன். ஆட்டோல போயிட்டு வந்தவன் எழுதி கொடுத்தியா? அவன் சாப்பிட்டுட்டே சொன்ன, ஆமா எழுதி கொடுத்தேன். எவ்வளவு எழுதி கொடுத்தேன்? 350 ரூபாய் எழுதி கொடுத்தேன். இத செலவு பண்ண உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3500 ரூபாய் கொடுத்தா கூட வினாடியில செலவாயிடும், அவ்வளவு தேவைங்க இருக்கு. நீ 350 ரூபாய் எவ்வளவு நாள்ல செலவு பண்ணுவேன்னு கேக்குறேன். நாளைக்கு சாயங்காலம் என் ஒய்ஃபுக்கு அல்ட்ராசவுண்ட் எடுக்கணும், இந்த 350 ரூபாய் நான் அதுல யூஸ் பண்ணிடுவேன். சரி, வாங்குற 350 ரூபாய் நீ ஒரு வினாடியில காலி பண்ணிடு. ஆனா இது உன்னுடைய அக்கௌண்ட்ல ஆண்டவர் எழுதிடுறாரு. பைனலா ஒரு நாள் நீ அவர் முன்னாடி நிக்கும் போது அவர் இந்த டேட்டை காமிச்சு, இந்த டேட்ல நீ ஒரு தவறான ஒரு கிளைம் பண்ணிருக்கிறிய, ஒரு 350 ரூபாய் கிளைம் பண்ணிருக்க பாருன்னு சொல்லி கேப்பாரு. என்ன சொல்ல போறேன்னு கேட்டேன். சாப்பிட்டுட்டே இருந்தோம் என்ன ஒரு பார்வை பார்த்தான். அப்புறம் ஒண்ணுமே சொல்ல அவன் பாட்டுக்கு சாப்பிட்டான். நானும் விட்டுட்டேன். திரும்ப ஆபீஸ்க்கு வந்தோம். உள்ள நுழைஞ்ச உடனே அவன் செய்தது என்னன்னு சொன்னான். நேரம் அந்த கிளார்க் கிட்ட போனான், அந்த பேப்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டான். என்னன்னு தெரியல, அவன் நினைச்சாங்க ஒருவேளை இன்னும் ஹையர் அமௌண்ட் எழுதி கொடுக்க போறான் போலன்னு எடுத்து கொடுத்தாங்க. அதை வாங்கி பரபரன்னு கிழிச்சு அப்படியே கூதொட்டியில போட்டு பக்கத்துலயே மேனேஜர் நின்று இருந்தாரு. என்னப்பா என்னப்பா பண்ற? இல்ல சார் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலா போயிட்டான். மனுஷனுக்கு பயப்படுகிறனால நீங்க தீமை விட்டு ரொம்ப விலக மாட்டீங்க, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார். நான் தேவனுக்கு கணக்கு கொடுப்பது எப்படி? அவர் என்ன கேட்கும் போது நான் என்ன பதில் சொல்லுவேன்? இது ஞாபகம் இருந்தா நம்ம நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கும், நம்ம போக்கு வரவே வித்தியாசமா இருக்கும். தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் அளிக்கிறவர். இது இவ்வளவு முக்கியமானதுன்றது பிசாசுக்கும் தெரியும். இந்த விசுவாசம் இருந்தா என்ன பண்ணுவோம் நீங்களும் நானும்? பிழைத்துக் கொள்வோம். இந்த விசுவாசம் இல்லைன்னா அழிந்து போவோம். அதனால எப்படியாவது இந்த கப்பல்ல கொஞ்சம் ஓட்ட போடணும்னு அவன் மேக்சிமம் ட்ரை பண்ணுவான். இந்த விசுவாசம் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசுறது ஈஸி. இப்ப இங்க இருந்து எந்திரிச்சு நம்ம உலகத்துக்குள்ள போகும்போது நீங்க உங்க சூழ்நிலைக்குள்ள போவீங்க, நான் என்னுடைய சூழ்நிலைக்குள்ள போவேன். அப்ப நான் உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன், நீங்களும் எங்க பக்கத்துல இருக்க மாட்டீங்க. இங்க உட்கார்ந்து இருக்க யாரும் ஒருத்தர் பார்க்க மாட்டோம். ஆனா யார் மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு? தேவன் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரு கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நீங்க பேசுறது, பாக்குறது, நீங்க யோசிக்கிறது, எல்லா காரியங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நமக்கு இது அப்போ ஞாபகம் இருக்கணும். இப்போ பேசிட்டு அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிடுறது ஈஸியா இருக்கும். எப்போ ஞாபகம் இருக்கணும்? இங்க இருந்து புறப்பட்டு போய் நீங்க உங்க சூழ்நிலைக்குள்ள போகும்போது தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறார். அதனால நான் இப்படி பேச முடியும். தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறார். அதனால அவங்க பேசுன மாதிரி நான் திருப்பி பேச முடியும். தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர். அதனால நான் தாழ்ந்து போவேன். எல்லா இடத்திலயும் நாம் அதை பயன்படுத்துகிறவர்களாய் மாறணும்னு சொன்னா நாம் பிழைத்துக் கொள்வோம். அது பிசாசுக்கு தெரியும். அதனால அவனுடைய அட்டாக்கும் மெயினா அதுக்கு தான் வரும்.
பவுலும் சொல்லுகிறான், பேதுருவும் சொல்லுகிறான். நாம் அந்த வசனங்களை திருப்பிக் கொள்வோம், வாசிக்கலாம். ஒன்னு குறந்தியரின் புஸ்தகம் 16:13 ஒன்னு குறந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள் சொல்லி பவுல் சொல்றாரு. இந்த ரெண்டு வார்த்தை கிளப் பண்ணிருக்கங்க. விழித்திருங்கள், விழித்திருங்கள் சொன்னா உஷாராயிருங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. நீங்க எங்கே போனாலும் சரி, உங்க வீடா இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்க நண்பர்கள் உறவினர் மத்தியில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அக்கேஷன்ல இருக்கலாம், நீங்க எங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, விழித்திருங்கள், விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஷேக் பண்றதுக்குன்னு சொல்லி அட்டாக் வரப்போகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதுல நிலைத்திருங்கள். இந்த விழித்திருங்கள், நிலைத்திருங்கள், இதே காரியத்தை பேதுரு சொல்லுகிறதுக்கு வருவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5:8-9 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போறான். இப்ப என்ன சொல்றாரு, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு ஆசையா சுற்றி திரியறான். அவனுக்கு இந்த முழு விசுவாசம் கிடையாது, அவனுக்கு இருக்கிறது ஒரு பாதி தான். தேவன் ஒரு உண்டுன்னு சொல்லி அதை நீங்களும் நானும் விசுவாசித்தாலும் விசுவாசிக்கலனாலும் அது ஒரு உண்மை. அதை நாம் விசுவாசிக்கிறதுனால பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு கிரீடம் வச்ச காரியம் கிடையாது. நாம் விசுவாசிக்கலன்னா கூட உண்மை உண்மைதான். நாம் ஒப்புக்கொண்டாலும் ஒப்பு கொள்ளலனாலும் உண்மை உண்மைதான், தேவன் ஒருவர் உண்டு என்பது. அவன் அதோட நிறுத்திடுறவன், நீங்க அடுத்த லெவலுக்கு வராதிங்க நம்ம சொல்றான். அவர் பலன் கொடுக்கிறவர் என்பது குறித்து நாம் கவலைப்படாம இருக்கணும்னு சொல்றான். நமக்கு இந்த உலகத்தை பார்க்க சொல்லி, அல்லது இந்த உலகத்தின் இன்பங்களை காமிச்சு, அல்லது இந்த உலகத்தின் கஷ்டங்களை உங்க தலை மேல லோட் பண்ணி, உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷனை கொடுத்து, ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும், அந்த விசுவாசத்தை மட்டும் கொஞ்சம் ஷேக் பண்ணா போதும், அப்புறம் நீங்க ஊர் போய் சேர மாட்டீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் என்ன செய்வானா, உங்களை எவ்வளவு விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால பேதுரு என்ன சொல்றாரு, விசுவாசத்துல உறுதியா இருங்கன்னு சொல்றாரு. பேதுரு சொல்றாரு விழித்திருங்கள், விசுவாசத்துல உறுதியா இருங்க. பவுல் சொல்றாரு விழித்திருங்கள், விசுவாசத்துல நிலைத்திருங்கள். காரணம் உண்டு, நமக்கு ஒரு பிசாசு, நமக்கு ஒரு சத்ரு உண்டு. அந்த சத்ரு நம்மை இந்த விசுவாசத்துல இருந்து வழுவி போக பண்ணுகிறதற்கு அவன் எல்லா விதமான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருப்பான். இன்னைக்கு 2012 2112 நான் நினைக்கிறேன் இந்த ரூம்குள்ள இருக்கிற யாரும் இங்க இருக்க மாட்டான், அப்படிதானே? 2112 இங்க இருக்கிற இந்த ரூம்குள்ள இருக்கிற ஒருவரை இருக்க மாட்டான். ஆனா எங்க இருப்போம், அதை டிசைட் பண்றதுதான் இந்த விசுவாசம். அல்லேலூயா. 2112 நீங்களும் நானும் எங்க இருக்க போறோம் என்பதை இன்னைக்கு இந்த விசுவாசம் தீர்மானம் பண்ணும். இது அவ்வளவு லேசா நினைக்காதீங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10:38-39 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் டைம் பாஸ்க்காக விசுவாசிக்கிறவங்க இல்ல, ஏதோ சொல்றது நல்லா இருக்குதுன்னு கேக்குறதுக்காக இங்க வந்துரல. நாம எல்லாம் வந்ததுக்கு காரணம் ஒண்ணு உண்டு, எப்படி ஆகிலும் பரலோகம் போகணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எப்படி ஆகிலும் நாம் பரலோகம் போகணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா ஈடு ஏறணும்னு சொல்லி விசுவாசம் நம்ப ஆசைப்பட்டு வந்திருக்கோம். நம்முடைய ஆத்மா ஈடு ஏறணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம்னு சொன்னா, ஆத்மா ஈடு ஏறதுக்காக தான் நாம் விசுவாசிக்கிறோம். எப்படி ஆகிலும் நாம் பிழைக்கணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு டேட்ல அது ரொம்ப கம்மி, அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்க இதுவரைக்கும் வாழ்ந்ததை விட்டுருவோம், இனிமேல் வாழப்போதாது. இங்க இருந்து வெளியே போகும் போதே தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர். அடுத்த வருஷம் வந்தாலும் தேவன் ஒருவர் உண்டு,
அவர் பலன் கொடுக்கிறார். காத்துல போக கூடாது. அதுக்கு அடுத்த வருஷம் வந்தாலும் தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கும். இதோட என்ன நீங்க எப்ப பாக்குறீங்கன்னே சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர். இன்னைக்கு எல்லாம் திடகாத்திரமா உட்கார்ந்து இருக்கிறோம். தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறவர். டவுட் இல்ல. நாளைக்கு ஆஸ்பத்திரியில படுத்திருந்தா அப்பயும் தேவன் ஒருவர் உண்டு, அவர் பலன் கொடுக்கிறார். இது மாறாத சத்தியம். நம்முடைய சூழ்நிலை எப்படி மாறினாலும் இது மாறாத சத்தியம். இதுல தரவா இருக்கும், கிளியரா இருக்கும். நாம அதுல கிளியரா இருந்தா நம்முடைய விசுவாச ஓட்டத்தினுடைய குவாலிட்டி மாறிடும், கம்ப்ளீட்டா மாறிடும். ஆனா நாட்கள் வேகமாய் போக போக, சிச்சுவேஷன் மாற மாற, நிறைய காரியங்கள் மாறி வருகிறதுல ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வருகையின் நாட்கள் கிட்ட வர கிட்ட வர அந்த அன்பு மட்டும் தணிந்து போகிறது இல்லையா? பாருங்க, லூக்கா 18:8 சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஒவ்வொரு சபையிலும் ரிவைவல் இருக்கு. ஒவ்வொரு சபையிலையும் சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் விசுவாசிகளின் எண்ணிக்கை அதிகமாக. சென்ற வருடம் நம்மளுடைய வாட்ச் நைட் சர்வீஸ், December 31 வாட்ச் நைட் நியூ இயர் சர்வீஸ் இருந்த கூட்டத்தை விட அதுக்கு அடுத்த வருஷம் அதிகமாவே இருக்கு. எல்லா இடங்களிலும் சபைகள் பெருகுது. எல்லா இடங்களிலும் சபைகள்ல ஆத்மாக்களின் எண்ணிக்கைகளும் பெருகுது. சபை இடம் பத்தலன்னு இடிச்சு கட்டுறாங்க, அந்த இடமும் பத்தலன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் நடத்துறாங்க. ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் நாள் கிட்ட வரும்போது இன்னும் அதிகமா இருக்கும், வேகமாய் பெருகி இருக்கும். விசுவாசிகள் நிறைய இருப்பாங்க. வேதம் சொல்லுது அவர் வரும்போது விசுவாசிகள் இருப்பாங்க, அந்த விசுவாசம் மட்டும் இருக்காது. அந்த விசுவாசம் மட்டும் இருக்காது, ரொம்ப கம்மி. டாப் லெவல்ல இருந்து கீழே வரைக்கும் தேவன் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பலன் தருகிறவர் என்று சொல்லி பயந்து ஜீவிக்கிற விசுவாசிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவல்லே இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது கர்த்தர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. காண்கிறதற்கு அரிதான பொருளாய் போக போற காரியங்கள்ல ஒண்ணு இந்த விசுவாசம். ஆனா இந்த விசுவாசம் இருந்தாதான் நாம் பிழைப்போம். இந்த விசுவாசம் இருந்தாதான் நம்மளுடைய ஆத்மாக்கள் ஈடேற போகும். இல்லைன்னு சொன்னா நம்ம ஊர் போய் சேர்றது. ஒரு ஊழியக்காரனை நம் வேதத்துல பார்க்கலாம். அவன் தன்னுடைய நாட்கள்ல கடைசியில எழுதின நிருபம் 2 Timothy 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பிடித்துக் கொள்ளுகிற இந்த விசுவாசம் நாளைக்கு நாளன்னைக்கு மறந்து போகிற காரியமா இருக்கக்கூடாது. நாம் இந்த பூமியில அடுத்த 80 ஜீவிச்சா கூட நாம் என்ன செய்யணும், அந்த நம்மளுடைய ஜீவனத்தின் கடைசி நாள்ல நான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி முடிக்கிற ஓட்டமா இருக்கு. நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க என்றதுனால நான் விழுந்து போகிறது இல்லை. யாரு ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்பட்டே ஆகணும். ஹல்லேலூயா. கர்த்தர் வரும்போது நான் போயே ஆகணும், அப்படிதானே? அப்ப அதுக்கேத்த ஜீவனம் ஜீவிக்கணும். நம்முடைய ஆத்மா ஈடேற நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். நம்முடைய விசுவாசம் பொழுதுபோக்கு உண்டான காரியம் இல்லை. நம்முடைய விசுவாசம் ஏதோ ஒரு ஹாபி இல்லை, டைம் இருக்கும்போது பார்க்கிற காரியம் இல்லை. இது நாம பிழைக்கிறோமா சாகுறோமா என்பதை தீர்மானிக்கிற காரியமா இருக்குது. இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ தலகீழ நிக்கலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம், ஆனா தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா அடிப்படையா அவர் உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் சொல்லி விசுவாசித்து ஜீவிக்கிற தேவ பிள்ளையா இருக்கும். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?